பத்து ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்ஸை இப்படி உடச்சி வச்சுருக்கேன். உங்ககிட்ட எந்த பிஸ்கெட் இருக்கோ அதை இந்த மெத்தட்லேயே அப்ளை பண்ணி செய்யுங்க, நல்லா வரும். அது கூடவே ஒரு கப் பவுடர் சுகர் வச்சுருக்கேன், ஒரு டம்ளர் பால் வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு பாத்திரம் இருக்குது, அதில் பட்டர் தடவி வச்சுருக்கேன். இதில் தான் கேக் வந்து பேக் பண்ண போகிறோம். முதல்ல இந்த ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்ஸை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை நான் மிக்சி ஜாரில் நல்லா பொடி பொடியாக அரைச்சாச்சு. இப்போ இந்த பவுடர் கூட ஒரு ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். அப்புறமா அந்த ஸ்பூனில் இன்னொரு பாதி சேர்த்துக்கலாம். இப்போ நான் பால் வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் போடலாம், ஆனால் நான் போடலை. பால் ஊற்றிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஊற்றின அந்த கொஞ்சம் அளவு பாலே இது கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு நிறையா பால் ஊற்றக்கூடாது. இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை நம்ம வெண்ணெய் தடவி வச்சிருந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இந்த மாவு நல்லா க்ரீமியாக பார்க்கவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால குட்டியாக தான் கேக் பண்ணுறேன். இப்போ இதை ஊற்றின பிறகு குக்கரில் ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த கேக்கை வச்சுட்டு எந்த ஒரு விசிலும் போடாமல் இதை மூடிக்கலாம். மூடியாச்சு. இது இப்போ 20 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கணும். இப்போ கேக் வந்து வெந்துட்டுருக்கு. அந்த கேப்பில் நம்ம க்ரீம் செய்யலாம். நான் க்ரீமுக்கு ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துருக்கேன். இந்த பட்டர் கூட ஒரு கரண்டி அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் இது மாதிரி பீட்டர் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் அதை அடிச்சுக்கிட்டே இருந்தேன். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி க்ரீம் மாதிரி வந்துருச்சு. நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால 10 பிஸ்கெட் தான் போட்டு சின்ன கேக் செஞ்சேன். க்ரீமும் கொஞ்சோண்டு தான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் செய்யும் போது நல்லா ஒரு 2 பேக்கெட் போட்டு செய்யுங்க, அப்போ தான் நல்லா வரும். ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து வெந்துடுச்சு. நான் வந்து அதை ஸ்டவ்லேருந்து இறக்கி வச்சுட்டேன். அது வந்து இறக்கி வச்ச பிறகு நான் அது கொஞ்சம் நல்ல ஷேப்பாக இருக்கணும்னு ஒரு கிண்ணம் வச்சு அதை கட் பண்ணி நல்லா ரவுண்டாக ஆக்கிட்டேன். இப்போ இந்த கேக் நம்ம க்ரீம் செஞ்சிருந்தோம்ல, அந்த க்ரீமை வந்து ஒரு பால் கவருக்குள்ளே ஊற்றிட்டு இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இது மேலே கொஞ்சம் பவுடர் சுகரை துருவி விட்டுக்கலாம். இந்த பவுடர் சுகர் தூறதுனால நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இது இந்த பால் பாக்கெட்டோட எண்டை கட் பண்ணிட்டு நம்ம க்ரீம் போடலாம். இப்படி நான் நடுவில் ஒரு ரோஸ் மாதிரி போட்டிருக்கேன். சைடில் இப்படி வைக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சின்ன ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் கேக் ரெடி. இந்த கேக்கை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.